கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 17 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் எல்லாருமே வீட்டில் தானே இருக்கோம், அதுக்கு எதுக்கு பெயிண்ட் கூப்பிடணும், நம்ம எல்லாருமே நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்துன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏய் உனக்கு என்ன அறிவு இல்லையா, வேலைக்காரங்க பார்க்குற வேலையை நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை நம்ம எல்லாருமே இன்றைக்காவது ஒரு நாள் தான் வந்து வீட்டில் இருக்கோம், ஒன்றா இந்த வீட்டில் வந்து நம்மளுடைய சந்தோஷம் துக்கம் அப்படின்னு எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வீட்டை அழகுபடுத்துறதுல நம்மளுக்கு தான் வந்து முழு பங்களிப்பும் இருக்குது, அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட அதை கொடுக்கறது தப்புதான் அப்படின்னு மீனாட்சி அவங்க பக்கம் கருத்தை சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா தீபா சொல்கிறது சரிதாம்மா, நம்ம வந்து தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அவங்க இஷ்டப்படி வந்து கலர் அடிச்சுட்டு போகிறதுக்கு, நம்மளுக்கு பிடிச்ச கலரை இந்த வீட்டில் நம்ம அடித்தோம்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வீடு நம்ம வீடு, நம்ம தான் அழகுபடுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல அப்படின்னு சொல்ல, உடனே அபிராமி சொல்கிறாங்க, எல்லாருமே முடிவெடுத்துட்டீங்க, நான் எதுவும் சொன்னால் கேட்கவா போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பெயிண்ட் அடிப்பா எல்லாத்தையுமே கொண்டாந்து வச்சு எல்லாருமே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து வீட்டை பெயிண்ட் அடித்து முடிக்கிறாங்க. அப்புறமா மறுநாள் கலை பொங்கல் விழா நடக்குது. ஸோ அந்த பொங்கல் விழாவில் நம்ம தீபா வழக்கம் போல் அபிராமியை விட ரொம்ப அழகாக வந்து பொங்கலுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யா செம்மையாக பிரமிச்சு போகிறாங்க. ஏன்னா தீபா அந்த அளவுக்கு சூப்பராக பொங்கல் செஞ்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி எவ்வளோ ட்ரை பண்ணியும் அபிராமிக்கு வந்து பொங்கல் பொங்கலை பொங்கல் ஒழுங்கான சாப்பாடாக வரல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, அப்புறம் என்ன அபிராமி தீபா தான் இந்த போட்டியில் வின்னர்னு சொல்லிடலாமா அப்படின்னு. உடனே நம்ம அபிராமிக்கு மயக்கம் வந்துடுது, மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. போயும் போய் இவள்கிட்ட போய் தோற்று போயிட்டோமே அப்படின்னு.